மறுபடியும் இந்த நான் நேரடியாக அந்த ஆணிவருக்கே வந்துடுறேன். ஆர்எஸ்எஸ் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் அப்புறம் காலேஜஸ்லலாம் வந்து சாகா பண்ணுறது, அப்புறம் கராத்தை சொல்லித்தரேன், சிலம்பம் சொல்லித்தரேன், யோகா சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி புள்ள பிடிக்கிற வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது அவங்க பின்னாடி பெருசாக வளர்ந்து நம்ம கண் முன்னாடியே வளர்கிறாங்க. அவங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, கண் முன்னாடியே வளர்ந்து பின்னாடி அவங்க முடியே ஒரு ஜனநாயக ரீதியாக பேச வர்றாங்க அப்படின்னாக்கா நம்ம வாதம் பண்ணலாம், தர்க்கம் பண்ணலாம், அல்லது ஆதாரங்கள் எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லை, அவங்களுக்கு என்ன உள்ளே ஊட்டப்படுதுன்னா எல்லாருமே தெரியும், அது ஒரு ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு விஷயமா ஊட்டி மாற்று மதத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பை விதைக்கிறாங்க. மாற்று மதத்தினர் பார்க்கும்பொழுது அவங்களை அடிக்கணும், அவங்கள வந்து துன்புறுத்தணும், அல்லது அவருடைய வழிபாட்டு தலங்களை வந்து சிதைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே ஊட்டி விடுறாங்க. அப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா வளர விட்டு வளர விட்டு நம்ம திரும்ப திரும்ப இந்த போரை இப்படி தான் செய்யணுமா, இல்லை வளரும்போதே வந்து முளைகளை கிள்ளி எறிய முடியுமா, அல்லது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுங்க? அதாவது வன்முறைக்கு தீர்வு வன்முறை அல்ல. அவங்களே வேஷம் போட்டுக்குவாங்க, அடிக்கடி அடிக்கடி உருவத்தை மாற்றுவாங்க. இந்த மெட்டமார்ஃபோசிஸ்னு சொல்கிற மாதிரி திடீர்னு பாம்பாக இருப்பாங்க, திடீர்னு பழுதையாக இருப்பாங்க, திடீர்னு காட்டுவாங்க, எல்லாம் மாறுவாங்க மிகப்பெரிய அளவுக்கு. ஆனால் அடிப்படையில் அவங்களுடைய மூன்று முறை இதுவரை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம், அந்த பெருமை அவங்களுக்கு தான் உண்டு அந்த மாதிரி. ஆனால் என்னென்னோ வித்தை காட்டி முதல்ல என்ன பண்ணாங்க, உள்ளே வரும்போது சப்கா சாப் சப்கா விகாஸ் தான், அதாவது நாங்கள் வளர்ச்சி குரோத் குஜராத் மாடல் அதெல்லாம் ஒன்று. இளைஞர்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் இருந்தாங்க, அவங்க அப்பா இவர் வந்தாருன்னா புதுசாக ஏராளமான பேருக்கு வேலை விட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதான் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுன்னு சொன்னார் அன்றைக்கி. அது மாதிரி நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் 2 கோடி வேலை ஒவ்வொருத்தரையும் எல்லாருக்கும் 5 லட்சம் ரூபா டக்குன்னு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே அதை நம்பி ஏமாந்துருக்காங்க. இந்த மாதிரி வித்தைகள் மூலம்தான் அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி ஷாக்கான்றதில் உள்ளே போய் அந்த விஷத்தை நீங்கள் சொல்கிறத உண்டாக்கி அவன் முஸ்லீம் பாருங்கள் அவன் எப்படி ஆகிட்டான்னு கடைசியாக சொல்லுவாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, மூச்சு பயிற்சி தாங்க இது, ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பெற்றோர்கள் நினைக்கிறான், நம்ம பையன் மூச்சு பயிற்சிக்கு போட்டுமே நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒரு சர்க்கரை பூச்சி பூசிய விஷ உருண்டை உள்ளே இருக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, ரெண்டு அமைப்புகளில் பக்திங்கிறது அவங்க சொந்த விஷயம், பெரியார் சொன்னார் ரொம்ப அழகாக, அதாவது பக்திங்கிறது அவங்க தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. பக்தி இல்லைன்னா ஒன்றும் ஆகலை. அது பச்சை பெண்ணல்லூரில் பேசும்போது அழகாக சொன்னார், உதாரணம் சொன்னார். இப்போ நான் பக்தி இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன நட்டோம்னா, இப்போ பக்கத்தில் இருக்கிறவரை சொல்லுவார், இந்த பாவி நமக்கு வேண்டிய நண்பராக இருந்தவங்க என்னையா பாரு அவன் நரகத்துக்கு போக போகிறான் பாருங்க, அதான் ஒரு சிலனையும் சொல்லுவான், எனக்காக படுதான் நான் மட்டும்தானே என் நரகத்துக்கு போவேன், உன் கையை பிடிச்சிட்டு போய் இழுத்துட்டு போகிறது இல்லையே, நான் மட்டும்தான் போவேன். ஆனால் என் ஒழுக்கம் இல்லைன்னா நான் எப்போல்லாம் வீட்டில் இருக்கணும் அப்போல்லாம் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் கதவை சாத்தியே வச்சுக்கிறோம், ஏன்னா அந்த ஆபத்து இருக்குது. அதனால் ஒழுக்கம் என்பது பொது சொத்து. இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் மயக்க பிஸ்கெட்டுகள் கொடுக்குற மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, இதை அம்பலப்படுத்தணும், அது பிரச்சாரத்தின் மூலமாக செய்யணும். ரெண்டாவது இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரியான பொருளாதார அம்சங்கள் அதுங்கிற மாதிரியான சொல்லும்போது இப்போ நல்லா எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அவங்க, மிகப்பெரிய அளவுக்கு செய்யணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் வன்முறைகளை ஈடுபட்டு அந்த வன்முறைகள் இருக்காங்க பாருங்கள், வன்முறைகள்லேயே அதை சந்திக்கணும். அவங்களுக்கு வன்முறையில் நம்பிக்கை உண்டு, ஆனால் வன்முறைகளை இதுவரையில் வைத்த இயக்கம் உலகளாவிய அளவுக்கு கூட வெற்றி பெற்றது கிடையாது. தற்காலிக வெற்றிகளை அப்பப்போ பெற்றிருக்கலாமே தவிர வேணும் இல்லை. ஆனால் அவங்க அதை வச்சு இதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது பயன்படாது. இவன் என்ன வன்முறையை ஈடுபட்டு நாங்கள் பாபர் மசூதியை பிடிச்சிட்டோம், இதை பற்றி ராமர் கோயிலை கட்டிவிட்டோம்னா பல சூழ்நிலைகளை வச்சுட்டு பண்ணுறாங்க. ஒரு தீர்ப்பு வாங்குகிறாங்க, எல்லாருமே குற்றவாளிகளில் எல்லோரும் அக்யூட்டட்னு சொல்கிறாங்க, ஒரே நாளில் எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வித்தைகள் மூலம் அவங்க வியூகங்கள் மூலமாக அதை செய்கிறாங்க. அதை என்னென்ன செய்கிறாங்களோ அதை அத்தனையும் மக்கள் மத்தியில் விலைக்கு சொல்ல வேண்டியது. குறைச்சலான பேர்களாக இருந்தாலும் கூட கட்டாயமாக அதை செய்யணும், நம்ம விடாமல் சொல்லணும். அதை விட பக்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுங்க, அந்த பக்தியை பயன்படுத்திக்கிட்டு அவன் வர்றான். அதில் என்னன்னா ஒரு கோயில் திருவிழான்னா அங்கே உள்ளே போய் நின்று கொடியை மாட்டிடு, அங்கே அவருக்கு இப்போ பிள்ளையார் நான் சொன்னேன் மத, அதாவது இந்து மதம் வேறு இந்துத்துவா வேறுன்னு அவங்க விளக்கம் சொல்கிறப்போ இந்து மதம்னு அவங்க சொல்கிற விளக்கம் என்ன, 2 ரூபாய்க்கு பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து உள்ளே கும்பிட்டுட்டு கொடுக்கொட்டையை வச்சு படைச்சிட்டு கிணத்துல தூக்கி போட்டான்னா அவன் மதம். அதோடு சரி, இந்துத்துவாங்கிறது என்னென்னா 20 அடி பிள்ளையாரை கொண்டு வந்து அதில் வச்சு
சாராயம் ஊற்றுறவனுக்கு சாராயம் ஊற்றி எல்லாம் பண்ணி அவரை 10 பேல வச்சு தலையில் ஒரு கட்டுக்குள் முட்டிய எல்லாம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ரூபாயை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு ஊர்வலம் வாங்க அப்படின்னு ராமகோபாலனோ அல்லது காடேஸ்வர சுப்பிரமணிய இப்போ தலைமை வாங்கிக்கிட்டு ஊர்வலம் போகிறப்ப போலீஸ் 100,000 போலீஸ் நின்னாங்க. அது போகும்போது நேராக போகாது, மசூதி எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அந்த மசூதியில் போய் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே போகிறாங்க. இந்த உடனே அவரை கைது பண்ணால் அவர் உடனே அவர் கைதாவார், அப்புறம் கொஞ்சம் நேரம் உடனே வித்தை காட்டுவார். இந்த மாதிரி ஒரு 5-6 வருஷம் அந்த வித்தை காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அந்த வித்தை காட்ட முடியல. ஆஹா ஊகுன்னாங்க போகிறாமே, அந்த அளவுக்கு முடியல. காரணம் என்னன்னாங்க, மக்களுக்கு அந்த தெளிவு இருக்குது, போக போக அதனுடைய விளைவுகள் இல்லை போகிறாமே. எனவே இந்த நீங்கள் சொன்ன முறைகள், அவங்க பல முறைகளை கையாளுவாங்க, அது அத்தனையும் நாம் ஸ்கேன் பண்ணி சொல்கிற மாதிரி, ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இதுதான் இருக்குது. கோயில் திருவிழாவை இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கோயில் திருவிழாவில் மதக்கலவரத்தை உண்டாக்குறாங்க. மதக்கலவரத்தை உண்டாக்கு அப்படின்னு இவன் ரெண்டு பேருக்கு, ரெண்டு பேர் ஊரில் கிராமத்தில் கோஷ்டி இருக்குது, அந்த ரெண்டு கோஷ்டிக்கும் தான் அவன் ஒருத்தன் கோஷ்டிக்கு போய் மூணாவது ஆள் போய் என்ன பண்ணுறான், வைக்கோலுக்கு போகிறதுக்கு தீ வச்சிடுறான். அவன் தான் தீ வச்சானு இவன் நினைக்கிறான், இவன் தான் தீ வச்சான். இப்படி தான் மதக்கலவரத்தை உண்டாக்குறது, ஜாதி கலவரத்தை உண்டாக்குறது, ஜாதி பெருமைகளை பேச வைக்கிறது, சிறு சிறு குழுக்கள் அழைக்க வர்றது, சோஷியல் இன்ஜினியரிங்னு அதுக்கு பேர் வைக்கிறது, இது அத்தனை வித்தியர்களையும் அவங்க கையாளுறாங்க. இதை அத்தனையும் எக்ஸ்போஸ் பண்ணணும், இதை அத்தனையும் மக்களுக்கு விளக்கி சொல்லணும். ஒரு பெரிய பிரச்சார இயக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த கொரோனா தொல்லை இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சார இயக்கத்தை திராவிடர் இயக்கமே திராவிடக் கழகமே ஒத்த கருத்துள்ளவர்களோட இணைச்சி மிகப்பெரிய அளவு நாங்கள் செஞ்சுருப்போம், இன்றைக்கே அதை செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி பொது ஊரடங்கள் மற்றதெல்லாம் இருக்கிறதுனால செய்ய முடியாதுருக்கு. அதனால் வன்முறையை தவிர்த்து மற்ற முறைகள் மூலமாக கடுமையான பிரச்சாரம், அறிவுபூர்வமான அறவழி போராட்டங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது, அது மத்திய மாநில அரசுகளாக இருந்தாலும் வேறு எந்த அரசாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லணும். அதோட ரெண்டு ரெண்டு செயல்கள் பார்க்கும்போது அவங்க என்ன வர்றாங்க, சூழ்நிலை இப்போ வருது, தமிழ்நாடு எவ்வளோ விழிப்பு இருக்குன்னா ஒரு கவர்னரை போட்ட உடனே இங்கே எதுக்காக வந்து அவரை போடுறாங்கன்னு, இதுக்கு முதல்ல கவர்னர் வரலையான்னா வந்திருக்காரு, ஆனால் இந்த சந்தேகம் வரல. இப்போ இதுக்கு முதல்ல ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் ஐபிஎஸ் வந்திருக்கார் கவர்னராக, ராமலாபன் பொண்ணு. ஆமாம், அவங்க சிலர் பாராட்டுறாங்க, அவங்க பாராட்ட ஆரம்பிச்சோடனா நமக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் வந்துருது. ஆமாம், அது மட்டும் இல்லை, அவ சந்தேகம் வர்றது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கணும். மக்கள் மத்தியில் தெளிவாக மக்கள் ஆட்சி, இது இந்த மக்களாட்சியில் அவ்வளோ சுலபமாக கையை வைக்க முடியாது. நம்ம கான்ஸ்டியூஷன் பார்க்குறது என்ன, மக்களை சந்திக்கிறோம், மக்களோட பாதுகாப்பு இருக்குது, இன்றைக்கி மக்களே வந்து நிற்பாங்க. அதனால தான் நான் தெளிவாக சொன்னேன், அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். அதனால் எச்சரிக்கையான பதில்கள் நம்ம தெளிவாக சொன்னார். ஆகா நீங்கள் விநாயகர் சதுர்த்தியிலன்னா ஆட்சி இதே கலச்சி கலைச்சிருவோம், இன்னும் உட்காந்துக்கிட்டு அதை கிள்ளுக்கிற மாதிரி கலைச்சிட்டு வந்து கலைக்க முடியாது. கலைச்சா 4 பிஜேபி தப்பி தவறி வந்தது போகுமே தவிர, இதை விட அதிகமான பெரும்பான்மையோடு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இன்றைக்கி இருக்கும். அதனால் இன்னும் அதிகமான 100க்கு 100 எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும். அப்படி வந்தால் மக்களே இருப்பாங்க, அந்த அளவுக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி உருவாக்கணும். அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், முழு கவனம், தொடர் பிரச்சாரம், அறப்போராட்டம், அரசாங்கமே பார்த்துக்கணும்னு இருக்கக்கூடாது. அரசாங்கத்துக்கு வெளியில் அரசாங்கத்துக்கு போன உடனே அது பாஸ்பரஸ் மாதிரி தான், பெரிய கலைஞர் சொன்ன மாதிரி தண்ணியில் இருந்த பாஸ்பரஸ் வெளியில் இருக்கிற பாஸ்பரஸ்னு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி அதனால் அது அது வேலை செய்தா இல்லையா, மற்றவங்க தயாராக இருக்க வேண்டியது கட்டாயம். அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாத்துக்கும் பேசு. ஆமாம் ஆமாம், முக்கியமாக அரசியலமைப்பு சட்டம் வந்தோடனே பெரியார் பிடிச்சிட்டு என்னையே மனுவோட ஜெராக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அரசு அதை கொடுத்துட போராட்டம் பண்ணுறது. அம்பேத்கரும் வந்து அபிஸ்லி கொடுத்துருந்தா சொல்லுங்கள் நானும் கூட வரேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்தியாவோட பெரிய ஐக்கான் அப்படின்னு நீங்கள் கருதப்படுற அம்பேத்கராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் இந்த அரசியல் சட்டம் அப்படிங்கிறது ஏற்றுக்கலவங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த கருவறை திண்டாமை அப்படிங்கிறதே நம்ம இன்றைக்கி தான் முடிச்சிருக்கோம், அதை இன்றைக்கி தான் சட்டம் போட்டு ஆணை பிறப்பிச்சு நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த சமத்துவத்துக்கு எதிராக இந்த அரசியல் சட்டத்தில் வேறு என்னென்ன சட்டங்கள் இருக்குங்க? அதாவதுங்க, அரசியல் சட்டத்தில் ரெண்டு பகுதியாக பார்க்கணும். அம்பேத்கர் முயற்சி பண்ணி அவருக்கு இருந்த பல சிங்கடங்களை தாண்டி முதல்ல முகப்புறையில் எல்லாத்துலேயுமே சமத்துவத்தை உண்டாக்கிட்டார், சமத்துவத்தை உண்டாக்குனார். மனு தர்மத்துக்கு எதிரான ஒரு இதில் லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி மேலே ப்ரியாம்பிளில் எல்லாத்தையும் போட்டுப்பட்டார். இதெல்லாம் கூட விளக்கி சொல்லியிருக்கார் அவர். ஆனாலும் இந்த 25, 26 இந்த மாதிரி வந்தது பாருங்கள், இப்போ கேட்டார்ல மத சோதனை, அதில் ஐயா அதை கொளுத்தின பகுதியை அதை எடுத்து போட்டிருக்கார். வேறு சில பகுதி பார்த்து
அதே மாதிரி அரசியல் சட்டத்தினுடைய கடைசி பகுதியில் ஹிந்துலாவை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோன்னு இருக்குது. என்னென்னா எக்ஸி லாஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒரு கடைசி 366 ஒரு செக்ஷன் தனியாக ஒன்று ஆர்டிக்கல் இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐயாருடைய வாதம் அதை கொளுத்துற நிலை என்ன பண்ணுறாங்க, அதுபடி பார்த்தா இந்துலாப்படி சூத்திரர்கள் ஜாதி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ அதை ஏற்றுக்கிறதுங்கிறது அரசியல் சட்டமே அதை வந்து மறைமுகமாக ஒப்பு கொடுது. ஆகவே இதில் வந்து தீண்டாமே ஒழிச்சிருக்காங்களே தவிர அரசியல் சட்டப்படி, ஆனால் அரசியல் ஜாதியை பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த பகுதிகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த பகுதிகளை தான் கூட்டி அது சின்ன நோ இதில் போட்டு அதை கொடுத்தணுங்கிற அளவுக்கு வந்தார் போகிறாமே. மற்ற எல்லாத்துக்குமே சேர்த்து தான் கடைசியில் ராஜ்யசபையில் பின்னால் ராஜ்யசபையில் பேசும்போது அம்பேத்கர் அதை சொன்னார், நான் தான் செய்கிறேன் நான் தான் செய்கிறேன்னு சொன்னீங்க, என்ன நீங்கள் வந்து ஒரு வாடகை குதிரை ஆக்கிட்டீங்க, யூ யூஸ்ட் மீ ஆஸ் அன் ஹேக், HESE ஹேக், இப்போ நீங்கள் எனக்கு வேலை வாங்கினீங்க, அவ்வளோதான் தவிர மற்ற ஐ வில் பி தி ஃபஸ்ட் பர்சன் டு பேர்ன் தி கான்ஸ்டியூஷன் அப்போ பின்னால் சொன்னார் கூட. ஐயாவை பொறுத்தவரையில் அந்த அரசியல் சட்டத்தினுடைய நோக்கமே ஜாதியை பாதுகாக்கிற பகுதிகள் இருக்குது அப்படின்னு, மனு தர்மத்தினுடைய தத்துவத்துக்கு விரோதமாக முன் பகுதியை உண்டாக்கிட்டார். ஆனால் மற்ற பகுதிகள் இருக்கு பாருங்கள், அதில் ரொம்ப காரணம் என்னென்னா இவர் மையரும் முகமது சாதுல்லா ரெண்டே பேர் தான் மைனாரிட்டி, மீதி 4 பிராமின்ஸ் தான். கடைசியில் இருந்த டிராஃப்டிங் கமிட்டி அல்லாட் கிருஷ்ணாமையர், டி டி கிருஷ்ணமாச்சாரி, அப்புறம் கேஎம் முன்ஷி, அப்புறம் இவர், இப்படி 6 போகிறாமல். ஆகவே தான் அந்த தத்துவத்தில் இந்த அளவுக்கு இருந்தது. எனவே தான் இவருடைய அடிப்படை கான்ஸ்டியூஷன் கொடுத்தணும்னு சொன்னதுடைய நோக்கமே. இப்போவும் கடைசியில் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கூட ஜாதி ஒழிப்புக்கு வரும்போது கடைசியாக போட்ட தீர்மானம், இந்த அர்ச்சகர் தீர்மானம் எப்படி முக்கியமோ அது நிறைவேறிடுச்சு, நான் அடுத்தபடியாக அந்த மாநாட்டில் போட்ட இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்படணும், அது எங்களுடைய அடுத்த வேலை திட்டமாக இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிற தயாராக இருக்கோம். ஜாதி ஒழிப்பு அம்சத்தில் என்ன அதில் முக்கியமானதுனாக்கா, இந்த 17வது ஆர்டிக்கிளில் தீண்டாமை ஒழிக்கப்படுது, காஸ்ட் இஸ் அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ் அண்ட் இட்ஸ் எனி ஃபார்ம் இஸ் ஃபர்பிடன் பை லா, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது தடை செய்யப்படுகிறதுங்கிறது தான் 17வது விதி. அதை மாற்றி பெரியார் ஐயா போட்ட மாநாட்டில் கடைசியாக அந்த இது இழிஒழிப்பு மாநாட்டில் அந்த அர்ச்சகர் அல்டிமேட்டம் கொடுக்குற மாநாட்டில் சொன்ன தீர்மானம் போட்டது, காஸ்ட்டுங்கிற வார்த்தையை உள்ளே போடணுன்னு. ஏன்னா அரசியல் சட்ட நிபுணர்கள் சட்ட நிபுணர்கள் எல்லாரையும் கலந்தே ஐயா கலந்துக்கிட்டே ஐயா சொன்னார், அன்டச்சபிலிட்டிங்கிற வார்த்தையை எடுத்துருங்க, காஸ்ட் இஸ் அபாலிஷ்ட் அண்ட் இட்ஸ் ஃபார்ம் இன் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ் இன் எனி ஃபார்ம் இஸ் ஃபர்பிடன் பை லா, சட்டம் ஜாதி என்பது ஒழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது போடுங்க. ஏன்னா இந்த அரசியல் சட்டத்தில் 18 இடங்களில் ஜாதி ஜாதி ஜாதின்ற வார்த்தையே போகிறாங்க. ஆகவே தீண்டாமை ஒழிச்சிருக்கே தவிர இந்த அரசியல் சட்டம் ஜாதியை ஒழிக்கலை. எனவே ஜாதியை ஒழித்ததாக அது வரும், ஜாதி இந்த எந்த ரூபத்தில் வந்தாலும். அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயாவை, மற்ற ஐ விளக்கம் சொன்னார் கேட்காமே கூட, அப்போ இடஒதுக்கீடு என்னாகும் அப்படின்னு கேட்டார். இடஒதுக்கீட்டை பற்றி அவர் குறுக்கு, இடஒதுக்கீடு ஒரு நிரந்தரமான அம்சமாக நாம் எப்பவும் சொல்லலை, அது வந்து மாற்றுப்பாலம் வழி தான் போகிறோம். அதே நேரத்தில் ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, இப்போ ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைபு தீண்டாமல் ஒழிக்கப்பட்டு விட்டது, ஆனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்குறோமா இல்லையா? காரணம் என்னன்னா சமப்படுத்துகிற வரையில், அந்த பள்ளங்கள் சமப்படுத்துகிற வரையில் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். ஆகவே அது வித்தியாசமாக இருக்காது ஜாதி ஒழிப்புக்கு. அப்படியே அதுக்கு தாண்டி போனால் கூட ஜாதியே ஒழிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு நீ டெக்ளரேஷன் வந்தால் நான் இதை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னேன். பெரியாருக்கு வந்து அவருடைய நோக்கம் நிறைவேறணும், அவருடைய இதில் ரொம்ப தெளிவாக இருப்பார் அதில், அதுதான் வேற ஒன்று.